ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல் நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு உடல் சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இது வந்து எல்லாருமே வந்து ஈஸியா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு வீடியோவா இருக்கும், அனைவருக்கும் ஏற்ற வீடியோவாகவும் இது இருக்கும். இதுக்கு உங்களுக்கு தேவை என்னன்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு காட்டன் துண்டு தான். ஸோ இந்த துண்டு மட்டும் இருந்தா போதும், இந்த உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான மருத்துவத்தை இப்ப நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இது நமக்கு ரொம்ப பழமையான ஒரு மருத்துவம் கூட. இதுக்கு தண்ணீர் சிகிச்சை அப்படின்ற பேரு. சித்தர்கள் முதற்கொண்டு டாக்டர்ஸ், ஸோ இப்ப இருக்க காலகட்டம் வரைக்கும் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே முறை வந்து இதுதான், உடல் உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கு. நீங்க உள்ளுக்குள்ள என்ன உணவுகள் சாப்பிட்டாலும் உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு. ஸோ இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து உடல் சூடு வந்து தணியும். இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதை வந்து எடுத்து தண்ணியில முக்கி நல்லா பிழிஞ்சிருங்க. பிழிஞ்சிட்டு இந்த துண்டை ரெண்டாவோ நாலாவோ மடிச்சு அடி வகுத்துல சுத்தி கட்டிருங்க. சும்மா லைட்டா கட்டினா போதும், தோலோட ஒட்டி இருக்க மாதிரி. அடிவகுறு அப்படின்றது தொப்புளுக்கு கீழே. அடி வயிற்று சூடு அனைவருக்கும் கேடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொப்புளுக்கு கீழே இருக்க பகுதிகளில் சுத்தி கட்டிட்டு ஒரு 15 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நீங்க அப்படியே உட்கார்ந்து இருக்கலாம், இல்லைன்னா படுத்துடலாம். இதை எப்ப செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இரவுல படுக்க போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து நீங்க அதை செய்யலாம். ஏன்னா இரவுல வந்து சந்திரனின் ஆட்சி, அப்ப வந்து உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகக்கூடிய டைம். அப்ப வந்து நீங்க இந்த உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து வயித்துல அந்த ஈர துணியை நீங்க கட்டிட்டு நீங்க படுக்கலாம். இதனால உங்களுக்கு மலச்சிக்கல் வந்து சரியாகும், வயித்துல கேஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சரியாகும், குழந்தை பிறக்காம கஷ்டப்படுறவங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்காம இருக்கிறவங்களும் வயித்துல இதை சுத்திட்டு படுக்கலாம். வயித்தை எந்த டிஸ்டர்பும் பண்ணாது, வயித்துக்கு வந்து ஒரு பாதுகாப்பா இருக்கும். முக்கியமா உடல் உஷ்ணத்தால அவதிப்படுறவங்க, பித்தத்தால அவதிப்படுறவங்க, பித்தத்தை தணிக்க முடியாம இருக்கவங்க, தொடர்ந்து ஒரு 5 நாளைக்கு இந்த மாதிரி ஈர துணியை கட்டிட்டு படுத்தீங்க அப்படின்னா பித்தம் தணியும், பித்தத்தினால் வரக்கூடிய பல நோய்கள் வந்து உங்களுக்கு சரியாகும். இது வந்து எல்லா ஞானிகளும் முனிவர்களும் இன்றைய கால மருத்துவர்கள் வரைக்கும் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு முறை தான் இது, தண்ணீர் சிகிச்சை அப்படின்னு பேரு. ஸோ உடல் வந்து ரொம்ப ஒல்லியா இருக்கும். ஸோ பித்தம் அதிகமா இருந்துச்சுன்னா உடல் வந்து தேரவே தேராது, ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து பித்தத்தை தணிக்கணும்னா மாசத்துல ஒரு 5 நாளாச்சும் இந்த மாதிரி ஈர துணியை கட்டிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி படுத்துருங்க. உங்க உடல்ல அந்த பித்தம் தனியும், உங்க உடலை கூட விடாம கண்ட்ரோல்ல வச்சிருக்க அந்த பித்தத்தை வந்து நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி உங்க பாடியில இருக்க மற்ற ப்ராப்ளமும் வந்து சரியாகிறதுக்கு இது வந்து உதவும். நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஆனா பெஸ்டான ரிசல்ட் தரக்கூடியதா இருக்கும். ஸோ நம்மளுடைய பழமை மாறாம பாரம்பரியத்தை அனைவரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதான் நம்ம சேனலோட முக்கிய நோக்கம். ஸோ அந்த வரிசையில உடல் உஷ்ணத்தை குறைக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கான் வரும் அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல் நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன் நெக்ஸ்ட் டே 360.